சாந்த சமுதிர ரமண நடி அவதார சரித்தை இசை பொமடி காந்த அருள்வலை கண்ணனடி கலி காலத்தில் உதித்த கடவுளடி. அருணாச்சலத்தின் மேல் உருகி உருகி தானே அருணாச்சலமான ரமண பகவான். 1879 வருடம் டிசம்பர் 30 புண்ணிய தின ஆருத்ரா தரிசனம் அன்று இரவு 1 மணிக்கு மதுரைக்கு பக்கத்துல திருச்சுழி கிராமத்தில் திருவதாரம் பண்றார். பார்வையில்லாத பிரசவம் பார்த்த பாட்டிக்கு ஒளிவெள்ளமாய் ஒரு ஜோதி தரிசனம் கிடைக்க வேதியர் சுந்தரர் மைந்தனடி பெயர் வெங்கடராமன் என்றோ திரடி ஆதி திருச்சுழி அப்பதியில் அழகம்மை வயிற்றில் ஊதி தாண்டி. 16 வயது வரை சாதாரணமா போக 1895 திருவண்ணாமலையில் இருந்து வருகிறேன்னு உறவினர் சொல்ல அப்ப அத்தனை காலம் மனசுல எப்போதுமே ஒலித்து கொண்டிருந்த அருணாச்சலம்ங்கிறது ஒரு தலம், அதுவும் ஒரு மலைன்னு புரிஞ்சுது. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் சரித்திரம் கவர ஒரு நாள் சித்தப்பா வீட்டு மாடியில எந்த வியாதியும் இல்ல, திடீர்னு மரணத் தருவாயில இருப்பதாக உணர்ந்தான் வெங்கடராமன். சரி, தானே இதை தீர்த்து கொள்ளணும்னு தீர்மானித்தார். சரி, சாவு நெருங்கி விட்டது. சரி, சாவுன்னா என்ன, எது சாகிறது, இந்த உடல் தானே செத்து போகிறதுன்னு தானாகவே சொல்லிக்கொண்டு பிணம் போல விரைக்குமாறு படுத்துக்கிறார். அடுத்தது யோசிக்கிறார், இந்த உடல் மயானத்திற்கு போகிறது. சரி, அப்ப அதையும் தாண்டி விஞ்சி நிற்கின்றதே, அப்ப அதுதான் ஆன்மா. உடல் மயானத்திற்கு போன பிறகும் கூட நாங்க கூடிய ஸ்வரூபத்தினுடைய சக்தியும் ஒளியும் துவனிக்கிறதே, ஆகவே இந்த உடலுக்குள்ள கட்டுப்படாத நான் அப்படிங்கறதா ஆன்மா என்று தெளிந்தான் வெங்கடராமன். இறந்தவன் போல இருந்து விட்டால் இங்கு இறப்புக்கும் இருப்புக்கும் எது பேதம், இருந்தது உடல் அது தானிலை என்றவன் இறப்பினில் பிறந்தது புது வேதம். ஆன்ம விசாரம் ஆரம்பமாயிற்று. வீட்டுக்கு கடுதாசி எழுதி விட்டு போகிறார் தன்னை இது இது இதுன்னு சொல்லி. இது நல்ல காரியத்தில் தான் பிரவேசித்திருக்கிறது, ஆகையால் இந்த காரியத்திற்கு ஒருவரும் விசனப்பட வேண்டாம்னு கையெழுத்து இல்லாமலேயே இதுன்னு முடித்து கிளம்புறார். அரையணை நல்லூர் வந்த போது உன்னத சமாதி நிலையம் கைவர பெற்றார். அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் ஆள் அறவமே இல்ல, அற்புதமா நடக்க பூநூலை விடுத்தார், கௌபீனம் தரித்தார். கரையான்கள்லாம் அப்படியே புத்து கட்டி உடம்போட கீழ்பாகம் பூச்சி அரிச்சு ரத்தமும் சீயுமா இருக்கும். இந்த பாலயோகிய மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தான் இவருடைய திருமேனியை வழிகொணர்ந்தார். 1.5 ஆண்டுகள் திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள குருமூர்த்தத்துல தவம். அங்கதான் வெங்கடராமன் திருச்சுழின்னு கரிக்கட்டையில எழுதிய பின்புதான் இவருக்கு எழுத முடிக்க தெரியும்னு அறிந்தார்கள். அம்மா அழுகிறார், வாடா அப்படின்னு. அப்ப எழுதுறார், அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பன், என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் இல்லாது, இதுவே தென்னும் ஆதலின் சும்மா இருக்கை நன்றுன்னு எழுதுகிறார். விருபாக்ஷ குகையில வசித்த போது அவர் எழுதிய அருணாச்சலனே நாயகன்னு பணியக்கூடிய அக்ஷர மணமாலை, கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதேவர் பார் அருணாச்சலா, காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா. ஒரு சமயம் அம்மா மகனுக்கு அப்பளம் பிடிக்குமேன்னு எல்லாம் பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து அப்பளம் பண்ண, சந்யாசம் வாங்கினதுக்கு அப்புறம் அப்பளத்துல ஒரு புடிப்பு தேவையா, ஆன்மா கடத்தேற நான் அப்பளம் செய்கிறேன்னு. சத்சங்கமாகும் பிரண்டை ரசத்தோடு சமதமமாகின்ற ஜீரக மிளகுடன் உபரதியாகுமா உப்போடுள்ள நல்வாசனையாம் பெருங்காயமும் சேர்த்து அப்பளமிட்டு பாரு, அதை சாப்பிட்டு நாசையை தீரு. ஒரு இளைஞன் அண்ணாமலை குளமாம் சிவகங்கை தீர்த்தத்துல நீராடும் போது அப்படியே உள்ள மூழ்கி விட்டான். காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாத நேரத்துல யாரோ ஒருத்தர் கை நீட்டி குளக்கரையில் அப்படியே இழுத்து போடுகிறார். யார் யாருன்னு கேட்டா காப்பாற்றியது கம்பத்தி இளையனார் சந்நிதியை சுற்றியவர் அப்படின்னு பார்த்தவர் சொல்ல ரொம்ப காலம் போச்சு. இன்னொரு சந்தர்ப்பத்துல அந்த இளைஞன் ரமணாசிரமத்துக்கு வந்த போது ரமண பகவான் கேட்கிறார், ஏல சிவகங்கையோட ஆழம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க,
கை தூக்கி காப்பாற்றிய குருநாதனையே பாக்குறான். எப்படி நெருப்பு தெரிந்து தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் சுடுமோ அப்படிதான் கிரிவலம் தெரியாம பண்ணாலும் அதனுடைய பலனை அழகா கொடுக்கும். அம்மாவுக்கும் முக்தி கொடுத்த ஆலயமும் அமைத்திட்ட மகான். இவரோட கால் பட்டு கூடு கலைந்து குழுவிகள்லாம் ஒரு சமயம் ரமண பகவானுடைய கால்களை பதம் பார்த்த போது கூட காலை எடுக்கல. அந்த கால் அப்படியே குழுவிகள் கொற்று வரைக்கும் அப்படியே அசையாம காட்டிய அஹிம்சா மூர்த்தி. குரங்குகள்லாம் பகவான் மடியில அமர்ந்து குடும்ப சண்டையெல்லாம் தீர்க்க சொல்லும் அழகோ. பகவான் மேல ஏறி இறங்கி ஏறி இறங்கி பயமே இல்லாம வேர்க்கடலை வேண்டாம் முந்திரிதான் வேணும்னு அடம் பிடிக்கும் அனிர் பிள்ளைகளோ. லைப்ரரி புக்ஸ அழகா அடுக்கி வைக்கக்கூடிய மயிலோ. தன்னுடைய இஷ்டத்திற்கு மகிழும் லக்ஷ்மி பசுவோ. என்ன புண்ணியம் செய்தனாரோ எண்ணிலா உயிர்கள் அனுதீனம் ரமணர் சபையில் ஓடியாடி மகிழ்ந்தனவே. ஒரு அன்பர் ஜோரான நெய் முந்திரி பிஸ்தா எல்லாம் போட்டு அல்வா பண்ணி கொண்டு வந்த உடனே பகவான் பக்கத்துல இருந்த நாய் அதை ஒரு பக்கம் ஆவலோடு சாப்பிட முகம் சுருங்கின அன்பருக்கு சொல்றார், என் உள்ளும் பைரவன் உள்ளும் உள்ளது பரமாத்மனே, அதை உணர்ந்து விவேகம் பெற்றுடுங்க. அதோட இல்ல, தானும் பைரவன் உண்ட மிச்சத்தை உண்டு எல்லாருக்கும் கொடுக்கிறார். ரமண பகவானுடைய 50 வருஷ திருவண்ணாமலை வாழ்வை கொண்டாட வசதி படைத்தவர்கள்லாம் உள்ள பந்தியில மற்றவர்கள்லாம் வரிசையா நின்று வெளியில பொட்டலம்னு சொல்ல ரமணர் பார்த்தார். பட்டுன்னு சரி சரி பெரிய மனுஷர்கள் எல்லாம் பந்தியில சாப்பிடட்டும், நாங்கெல்லாம் வரிசையில நின்று பொட்டலமே வாங்கினா போச்சு அப்படின்னாரே பாக்கணும். ரமண பகவானையும் யானையையும் சேர்த்து புகைப்படம் எடுத்த வெளிநாட்டு பக்தர் இந்த புகைப்படத்தை அனுப்பும் போது ஒரு கேப்ஷன் போட்டு அனுப்புற, ஆன்மாவை அறியாத பெரிய சரீரம், சரீரத்தை அறியாத பெரிய ஆன்மா, ரெண்டும் ஒரே இடத்துலன்னு. ஆன்மாவை அறியாத பெரிய சரீரம் அதுதான் யானை, சரீரத்தை அறியாத பெரிய ஆன்மா பகவான். எல்லா பொருளிலும் எல்லா இடத்திலும் எல்லாமயன் உள்ளிருப்பவனே, ஊக்கம் அளித்தென்னை உயிக்கும் ரமணா, உனக்கே உனக்கே நமஸ்காரம், உனக்கே உனக்கே நமஸ்காரம். மகா பெரியவரே, நீ குருவாய் கொள்ள வேண்டியது ரமண பகவானு மேலை நாட்டு பால் பிரிண்டனுக்கு ரமணர் அணுகுமாறு அருள் புரிந்தார். ரமண பகவானுடைய திருஞானம் பெற்ற எத்தனை பக்தர்கள் கவிமணி முருகனாரும் கயகமணி மனவாச்சியும் புவியெல்லாம் சுற்றி உன்னை வந்தடைந்தும் நாவுக்கினிய அமுதிட்ட சாந்தமா போன்றொரும் நவுக்கரசர் காவிய கண்ட கணபதி முனிவரனும் எப்படி இருந்தனரோ. நம்முடைய கருமாக்களை தாங்களே தாங்கக்கூடிய மகான்கள், உலகின் பவப்பிணி தீர்த்தாரடி, அதை உடலின் இடக்கையில் ஏற்றாரடி, அகண்ட சிவஸ்வரூபத்துல கரைய ரமண பகவான் நமக்கு அருளிய ஆத்ம விசாரமே அந்த நினைவே நம்மையும் கரையேற்றுமே. மனமறியாத மனதையும் அன்பால் மணந்தருள்வாயே ரமணேசா, ரமணா உனதருள் அபயவரம் அது நமனை நகைக்கும் துணிவு தரும்